சிம்மராசி என்பர்களே, நன்மையான பயன் நடக்கக்கூடிய அற்புதமான மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் காத்துருக்கு. சில நேரம் உடல் உபாதையினால இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நாளைக்கு பண்ணிப்போம் அப்படின்னா பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம்தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் அடைய முடியும்னு சொல்லுவான். மக நட்சத்திரத்துக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பதை வயசானவா இருந்தால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல விஷயங்கள் சொன்னால் காதில் கேட்டுக்கோங்க. எதிர்மறையாக ஏதேனும் சொன்னால் அரசாங்கத்துக்கு எதுக்கான விஷயம் அல்ல, எதிர்மறையாக சொன்னால் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விளையாட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, அதாவது கிரிக்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, ஃபுட்பாலில் இருந்துட்டு இருக்கிறவா, வாலிபாலில் இருந்துட்டு இருக்கவா, கபடியில் இருந்துட்டு இருக்கிறவா, கொக்கோவில் இருந்துட்டு இருக்கிறவா, இந்த மாதிரி விளையாட்டு விஷயங்களில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, செஸ் கேம் ஆடிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல சாம்பியன்ஷிப் பெற அளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. உத்திர நட்சத்திரத்துக்காக பரீட்சையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எழுதிட்டு இருக்கிறவா, உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமோகமான பயன்கள் உண்டு. நினைச்ச காரியம் வெற்றியாமை. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு ரீதியான இருக்கக்கூடிய வேலை, இந்த வீட்டில் இது சரியில்லை, காம்பவுண்ட் வால் செல்ல, படிக்கட்டு செல்ல, வாஸ்து ரீதியாக அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்க, ரொம்ப நாளாக தடங்கள் ஆயின்றிருக்கே நினச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப அமோகமான பழவரவுகள் வந்து அதெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு.